வாட் ஹேப்பன் இங்க என்ன நடக்குன்னு கேட்கும். பேராசிரியர் அன்பழகன், டோன்ட் ஷாக், டோன்ட் வரி, ஒண்ணும் இல்ல. இந்தியாவிலேயே தண்ணி அடிக்காத ஜனாதிபதி நீங்க மட்டும்தான் உங்களை புகழ்ந்து கொடுக்கலாம். அவருடைய பொலிட்டிக்கல் பேட்டரி அப்படின்னு நம்ம விளக்கிட்டு இல்ல. நீ கேலி கூட்டு என்ன பண்ணுங்களே, மொழிப்போர் புள்ளி தமிழ்நாட்டில் இருந்தது, நீ யாரை காப்பாத்தின? நீ இன்னைக்கு உன் குடும்பத்தில் பிரச்சனை, இன்னொருத்தங்க தலைவர் ஆகிட முடியாது, அதுக்காக ரெண்டு பிள்ளைகள் அவனையும் மோத விடுறான். அழகிரிக்கு போஸ்டர், அதுக்கு மேலே இல்லே, அதுக்கு மேலே இல்லே, அதுக்கு மேலே இல்லே, அவர் மேலே எங்களுக்கு உசுர் இல்லே, நாளைக்கு கர்நாடக பார்த்து இல்லே, நீ மசூர் இல்லே அப்படின்பா. நாலு பயிர்கள நாடக்கு பங்கு போடுற யாங்க என்னையா அநியாயம்? உனக்கு மட்டும் குடும்பம் இருக்கா, எங்களை குடும்பம் இல்லையா? உன் குடும்பத்தை எல்லா இடத்துலயும் கொண்டு உட்கார வைக்கிறதுக்குதான் ஆட்சி அதிகாரம் திராவிட இயக்கமா? அண்ணா முதலமைச்சராக இருந்தார், அண்ணா அவருடைய முதல்வர் பரிமளம் கோட்டை வாசல்ல போய் அண்ணா ஒரு நாள் பார்த்ததில்லை. அண்ணாவுக்கு புற்று வந்து பற்றி கொண்டது, மரணத்தின் வாசல் இங்கு இருக்கிறார். சாய்வு நாற்காலியில் படுத்துக்கொண்டு பாசமகர் பரிமளத்தை கூப்பிடுகிறார், பரி பரி, நான் முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்பட்டாயே, நான் முதலமைச்சர் ஆசிரியனே, அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருந்தேனே, ஒரு நாளாவது அந்த சிம்மாசனத்தில் நான் எப்படி உட்கார்ந்திருக்கேன் என்று பார்த்தாயேடா பரி, இனி பார்க்கிறவனுக்கு வாய்ப்பு கிடைக்குமாடா பரின்னு கேட்டார் அண்ணா எழுதாரு. இன்னைக்கு நீ முதலமைச்சர், உன் மகன் துணை முதலமைச்சர், உன் மகள் கனிமொழி எம்பி, உன் பேர மத்திய மந்திரி, உன் மக மத்திய மந்திரி. எங்களுக்கு உரம் மானியம் இல்ல, உரம் கிடைக்கல. மதிவான வக்கீல் வந்து சொன்னாரு, டிஏபி உரம் 1300 ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்கலன்னா, பயிர் வளருகிற நேரத்துல கருகி போகுமன்னா விவசாயி அதிர்ச்சி அடைஞ்சிருவான். நானாவது வக்கீல், எவனாவது வக்காலத்துல கையெழுத்து போட்டு 1000 ரூபாய் தருவான். இந்த விவசாயிக்கு என்ன கிடைக்கும்னு மதிவானம் கேட்டாரு. நீ உரம் மானியம் வச்சிரு, உரம் மந்திரி நீ. என்னைக்காவது டெல்லியில எங்களுக்காக பார்லிமெண்ட்ல பேசியிருக்கானா அழகிரி? எங்கன்னு கேட்டா அமெரிக்கா போனார், அண்டார்டிகா போனார். அமெரிக்காக்கு போறது, டெல்லிக்கு போனேடா இது வரைக்கும். ஒருதான் மலை தாண்ட போனானா, மலைக்கு கிட்ட போயிட்டான், இருட்டு வந்துட்டு, இது மாதிரி ஒரு குளிர் காலம், இது சரியா வராது போல இருக்கு, நாளைக்கு தாண்டலாம், இன்னைக்கு தங்கலான்னு தங்கதுக்கு இடம் தேடுறான். தங்க இடம் தேடி 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 8 மைல் தூரம் நடந்தான். ஒரு சின்ன குடிசை, ஒரு சிம்மணி விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு, பாலடைந்த குடிசை, ஒரு பஞ்சடைஞ்ச கிழவி இருக்கா. இந்த கிழவிய போய் பார்த்து வணங்கினா, அம்மா மலை தாண்ட வந்த மாவீரன், குளிர் வந்துடுச்சு, இருட்டு வந்துடுச்சு, இனி மலை தாண்ட உகந்த நேரம் இல்லை, நாளைக்கு தாண்டலான்னு முடிவு பண்ணினேன், தங்க இடம் தேடணும் கிடைக்கல, உங்க குடிசை மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சதம்மா, உங்க குடிசை தங்க இடம் தாங்கம்மான்னு கேட்டேன். கிழவி சொன்னா, வயசு கொண்ட பருவகுமரி என் கூட தான் குடியிருக்கா, கட்டிலும் கட்டிலுக்கு கீழே சமையல் கட்டு, வேற ஒன்னும் இடம் இல்லப்பா. வயசு கொண்ட பருவகுமரி இருக்கிற வீட்டுல முன்பின் தெரியாத ஒரு பயில உட்கார வச்சா நாடு பழிக்காதா, இது சமூகம் ஏற்குமா, அதனால தங்க இடம் தர முடியாதுன்னா. இந்த பையன் சொன்னா, பருவகுமரிக்கு எந்த ஆபத்தும் வராதுமா, நான் தரையில படுத்துக்கிடுதேன், நான் கொள்கைக்காக வாழுகிறேன், நான் வீரன் விருது, அதுதான் என் லட்சியம், எந்த ஆபத்தும் என்னால வராது, என்னை நம்பி படுக்க வைங்க அம்மான்னு சொன்னா. அதெல்லாம் முடியாதப்பான்னு சொன்னால இந்த பையன் காலில் விழுந்து கதறி எழுதிட்டான். நீங்க தங்க இடம் தெரியலன்னா இரவுல வேற குளிர்ல வரைச்சு செத்துடுவாம்மான்னு அழுதான். யார் பெற்ற பிள்ளையோ காலில் விழுந்து கதறி அழுறான்னு சொல்லி தங்க இடம் கொடுத்தா. வந்த விருந்தினர் தரையில படுக்க போடலாமா, அதனால கிழவிய தரையில படுத்துக்கிட்டான். கட்டில குமரிய, பருவகுமரிய படுக்க சொல்லிட்டு, ஓரமா படுக்க சொல்லி, பருவகுமரிக்கு பக்கத்துல ஒரு தலையணை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இந்த பையில படுக்க சொன்னப்ப வீரனை. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகல, அவன் பெரிய வீரன், 6 அடி உயரம், ஆஜான் பாகவன தோற்றம், மார்பு பார்த்தா காடு மாதிரி இருக்கு, மலை தோல், அகன்ற முகம், விரிந்த நெற்றி, அடர்ந்தெழுந்த மீசை, ஒளி கக்கிற கண்கள், அவ்வளவு அழகா இருப்பான் அவன் தலையணிக்கு இந்த பக்கம். அவளும் அழகானவா, கல்யாணம் அவளுக்கும் ஆகல. ஓவிய முகம், ஒயில் மூக்கு, மயிலின் சாயல், அன்னநடை, சின்ன இடை, பின்னல் இடை, கண்ணல் மொழி, மின்னல் ஒளி, பார்த்தால் பறிக்கிற பேரழகு, பழிஞ்சி செலை கொண்ட தோற்றம், இடையில ஒரு தலையினதான். என்னெல்லாம் நடந்திருக்கணும், ஒண்ணும் நடக்கல. கண்ணின் கடைப்பார்வை.